அனைத்து வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 19 நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தல் மக்களே, எனக்கு தூய தமிழ் அரசியல் பேச்சு எனக்கு வராது. நேரடியா நாம பேசுற முடியல, நான் பேசுறேன். என்ன விஷயத்துக்கு, எந்த விஷயத்துக்கு, என்ன விஷயம் சொல்ல வரமா நேரடியா உங்களுக்கு. மக்களே, இது வந்து ஒசூர்ல வந்து பாத்தீங்கன்னா 45 வார்டு இருக்கு. ஒசூர் வந்து மாநகராட்சி, மாநகராட்சியா இருக்கு. 2 வருஷம் மாநகராட்சி ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஒசூர் மாநகராட்சி 2 வருஷம் ஆகியும் எந்த ஒரு அடிப்படை வசதி மக்களுக்கு கரெக்டா ஃபுல்ஃபில் ஆகலாம். வாக்காளர் பெருமக்களை யோசிங்க இந்த முறை, சரிங்களா? நம்மளது வந்து பாத்தீங்கன்னா மூக்காண்டாப்பள்ளி MGR நகர் 19 வார்டு மக்கள். MGR நகர் வாக்காளர் பெருமக்களே கொஞ்சம் யோசிங்க. MGR நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா எந்த ஒரு வசதி மக்களுக்கான பிரச்சனை எதுவுமே ஒண்ணு சரியா யாருமே கையில எடுத்து நடந்திருக்கு. எல்லாமே வந்து அறகுறையா தான் முடிஞ்சிருக்கு. எல்லாம் அவதிப்பட்டிருக்காங்க. சரியான ரோடு இல்ல மக்களே. பாத்தீங்கன்னா ரோடு, கார் இந்த ரோடுக்கு வந்து அந்த ரோடு வர முடியாது, அந்த ரோடு இந்த ரோடுக்கு வர முடியாது. அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியாது. ஃபயர் ஆனாலும் ஃபயர் வண்டி உள்ள வர முடியாது. யோசிங்க, ஒரு கார் கூட உள்ள வர முடியறது இல்ல. முட்டு சந்தா இருக்கு, இல்லைன்னா காரு போக முடியறது இல்ல. கட்சி வந்து எதிர்கட்சி வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் போட்டு 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 15 வருஷமா எந்த டெவலப்மெண்ட் இல்லை. மாநிலத்துல யாரு ஆட்சி செஞ்சாலும் உள்ளாட்சி தேர்தல்ல நாம இருக்கிறது நம்ம மக்களுக்காக, நாம மட்டும்தான். மாநிலத்துல இருக்கவங்களுக்கு தெரியாத மக்களே, நம்ம தெரியும் நம்ம தெரு எப்படி இருக்கு, நம்ம வீட்டு பிரச்சனைங்க எப்படி இருக்கு, நம்ம தெரு பிரச்சனை எப்படி இருக்கு. நிறைய பிரச்சனைங்க இருக்கு. 15 வருஷமா யாருமே கண்டுக்கல. இது கண்டுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. நாங்க பிறந்த வளர்ந்த ஊர்ல இத்தனை பிரச்சனை இருக்கும் போது நாங்க கண்ணில் பார்த்து இப்ப வளர்ந்துனாங்க. ஒரு இளைஞர்கள் நாங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். நாங்க களத்துல இறங்கியிருக்கோம். எதுக்காக இறங்கியிருக்கோம்? உங்களுக்காக இறங்கியிருக்கோம். எங்களுக்காக இல்ல மக்கள், உங்களுக்காக இறங்கியிருக்கோம். முழு முயற்சியோட முழு ஈடுபாடோட உங்களுக்காக இருக்கு. ஒரு நல்ல தலைவர் வரணும், ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் ஒர்க்கர் வரணும், சர்வீஸ் பண்ணணும், யூத் வரணும், இளைஞர்கள் வரணும். இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்கள் வந்தா மாற்றம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. தட்டி கேட்கலாம், நீங்க எங்க வீட்டு பையன், உங்க வீட்டு பையன் நினைச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தட்டி கேட்கலாம், இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாக்காளர் பெருமக்களை மறுபடியும் கேட்டுக்கிறேன், இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தாமரை சின்னத்தில் ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஓட்டு தாமரை சின்னத்தில் போடுங்க. நாங்கள் இளைஞர்கள் முழு முயற்சியோட உங்களுக்காக நாங்கள் களத்தில் இருக்கோம். ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை யோசிச்சு எங்களுக்கு தாமரை சின்னத்தில் பொண்ணான வாக்கை செலுத்துங்க. உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. ஓட்டு உங்கள் உரிமை, உங்களுக்கான உரிமை. நீங்கள் கரையாது சரியான நல்ல ஒரு மனுஷனையும் நல்ல ஒரு லீடரையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கும். ஒரு ஓட்டு ஓட்டை மட்டும் இருக்காது. ஓட்டுக்காக பணம் வாங்கி அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க எந்த வேலைக்காக போய் போய் நிற்கணும்? உங்களுக்கு ஒரு நாள் ஆக வேண்டிய செலவு ஒரு நாள் தான். அடுத்த 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு 5 வருஷம் ஒரு ஓட்டு நீங்க காசு கொடுத்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் இருக்கு. அந்த 5 வருஷத்துக்கான பிரச்சனைங்க எப்படி போய் உரிமையோட கேட்பீங்க? ஓட்டை விற்காதீங்க, உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, புரிஞ்சுக்கோங்க மக்களே. யூத் நாங்க களத்துல இறங்கியிருக்கோம். எதையும் எதிர்பார்க்காம அரசியலுக்கு வந்திருக்கோம். எதையும் எதிர்பார்க்காம சம்பாதிக்கிறதுக்கு வரல மக்களே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சம்பாதிக்கிறதுக்காக நாங்க அரசியலுக்கு வரல, சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். அரசியலுக்கு வராமலே நிறைய நல்ல நல்ல விஷயம் செஞ்சிருக்கோம் மக்களுக்காக. இந்த முறை முழு முயற்சியோட முழு ஈடுபாடோட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து களத்துல இறங்கியிருக்கோம். நம்ம பகுதிக்காக உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். பகுதி வளர்ச்சி நல்லா விடையா இருக்கணும். மக்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தோட நலமோட வாழ்றதுக்காக நல்லா களத்துல இறங்கியிருக்கோம். நீங்க கனவுல எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஏரியாவை உருவாக்கி காட்டுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஏரியால இருக்கணும்னு எல்லாருமே யோசிச்சு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி உருவாக்கி காட்டுவோம். இந்த ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கேட்கணும். ஒரே ஒரு முறை. முயலிடம் மாமைகள் ஆரம்பத்தில் தோற்கும், முடிவிலே ஆமை முந்தி